இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆய்வு பாருங்கள். இங்கே 2 மில்லி வோல்ட்டு 4 மில்லி வோல்ட்டில் மென்சன் இங்கே வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரியுது, இப்படி பார்த்துட்ருக்குறீங்க. இந்த கம்பி பாருங்கள், செம்பு கம்பி 2 கம்பி வச்சுருக்கேன். வலது பக்கம் ஒரு கம்பி போகுது, இடது பக்கம் ஒரு கம்பி போகுது. இங்கே 1.5 வோல்ட்டு எவரேஜ் பேட்டரியில் வச்சுருக்கேன். இங்கே 100K பொட்டன்ஷியல் மீட்டர் வச்சுருக்கேன். இங்கே 1 ஆம்பியர் செமி கண்டக்டர் டயோடு வச்சுருக்கேன். 1 ஆம்பியர் செமி கண்டக்டர் டயோடு இது வச்சுருக்கேன். இதை வச்சு இது போரோசிலிகேட் கிளாஸ், இது வந்து 500 டிகிரி வெப்பத்தை தாங்கும். இது வந்து ஒரு மல்டிமீட்டர், இப்போ வந்து 2 மில்லி வோல்ட்டில் வேலை செய்யுது பாருங்கள். இப்போ கம்பிக்கு இங்கே நல்ல கம்பி, நல்ல செம்பு கம்பி, நல்ல அந்த மேலே எனாமல் போனங்காட்டி மேலேயே வேகமாக பிரியுது, மேலேயே வேகமாக பிரியுது பாருங்கள். இங்கே இப்போ அதுவே மின்சாரத்தை குறிக்கி பண்ண வந்து கொஞ்சம் கூட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இப்போ எவ்வளோ கூட்டுறேன் பாருங்கள், 3 மில்லி வோல்ட்டு 4 மில்லி வோல்ட்டு அப்படி கூட்டிகிட்டே வரேன் பாருங்கள். இப்போ வந்து நிறைய மில்லி மெல்ட் வச்சுருக்கேன். இப்போ எக்கச்சக்கமாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஏகப்பட்டது புள்ளி, அதாவது 5 மில்லி வோல்ட்லேயே எடுத்துக்குது. எவ்வளோ அது வேணும்னா அது கூட்டிக்குது, வேணும் அதை குறைச்சிக்குது. அது அதுவாக கூட்டிக்குது, அதுவாக குறைச்சிக்குது பாருங்கள். இப்போ 4 மில்லி வோல்ட்டு ஹைட்ரஜன் எவ்வளோ வேகமாக பிரியுது பாருங்கள். இடது பக்கம் இருக்குது பாருங்கள், இதை நெகட்டிவ், இதுதான் வந்து ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகிற இடம். இந்த பக்கம் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிற இடம், பயங்கரமாக உற்பத்தி ஆகுது இங்கே பாருங்க. அதுவே இங்கே குறைஞ்சிக்கிறீங்க. இப்போ நான் 4 மில்லி வோல்ட்டு வச்சேன், அதே 2 மில்லி வோல்ட்டுக்கு போகுது, 1 மில்லி வோல்ட்டுக்கும் போகுது, அப்புறம் மைக்ரோ வோல்ட்டுக்கும் போகுது. அதுதான் பெரிய விஷயமே இங்கே. இப்போ பாருங்க, இங்கே இப்போ நான் ஃபுல்லாக இங்கே நிறைய வச்சுருக்கேன். எவ்வளோ வேகமாக ஹைட்ரஜன் பிரியுது பாருங்கள். இந்த வேகத்தில் ஹைட்ரஜன் எங்கேயுமே பிரியாது, அந்த கம்பியில் மட்டும் பிரியுது பாருங்கள். அந்த கம்பியில் மட்டும் பிரியுது. இந்த பக்கம் ஆக்சிஜன் பிரியுது, இந்த பக்கம் ஹைட்ரஜன் பிரியுது. இதுதான் விஷயமே. இதுதான் வந்து மிகப்பெரிய கண்டுபிடிப்பாருங்க. மில்லி வோல்ட்டுக்கு போயிடுதுங்க, 4 மில்லி வோல்ட்டுக்கு போயிடுதுங்க, வெறும் 4 மில்லி வோல்ட்டில் வேலை செய்யுது. இதுதான் ஆச்சரியம். இதுதான் என்ன வேகமாக எடுக்குது பாருங்கள். அப்படின்னா அந்த 100 டிகிரி வெப்பத்தை தாண்டும் பொழுது மின்சாரம் அங்கே வந்து 0 ஓம்ஸ் போயிது, அங்கே தடையில்லை, உராய்வு இல்லை. ஆகினால் என்ன பண்ணுதுன்னா அதுவே கூட்டிக்குது, அதே குறைச்சிக்குது. இப்போ பாருங்க, இது ஒரு மல்டிமீட்டர், இது வந்து 1.5 வோல்ட்டு பேட்ரி, 100K பொட்டன்ஷியல் மீட்டர், இங்கே 1 ஆம்பியர் செமிகண்டர் டயோடு, புரியுதுங்களா? அதுவே கூட்டிக்குது, அதுவே குறைச்சிக்குது. இங்கே நாங்கள் ஒன்றும் பண்ணுறதில்ல. இப்போ பாருங்கள், நான் குறைக்க லேசாக குறைக்கிறேன், முழுமையாக குறைச்சிட்றேன் பாருங்கள். முழுமையாக குறைச்சா எங்கே எதுவுமே இல்லை. முழுமையாக எல்லாம் குறைச்சிக்கிட்டேன், அங்கே எதுவும் வர்றதில்லை. இப்போ பாருங்கள், 0க்கு போயிடுது இங்கே. இப்போ மறுபடியும் மெல்ல மேலே நான் பண்ணுறேன், நான் வந்து கொஞ்சம் ஏற்றுறேன் பாருங்கள், கொஞ்சம் ஏற்றுறேன் பாருங்கள். அப்படியே ஏற்றிட்டே வர்றேன். ஏற்ற அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா அங்கே பிரிய ஆரம்பிக்குது. இப்போ பாருங்கள், இப்போ ஏற்ற பிரிய ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே முழுமையாக வைக்கிறேங்க பாருங்கள். அங்கே 200 மில்லி வோல்ட்டு, 300 மில்லி வோல்ட்டு இங்கே பாருங்க. இந்த எப்படி பிரியுது பாருங்க, இங்கே இந்த மாதிரி எதுவுமே பிரியாது. இந்த வேகத்தில் ஹைட்ரஜன் ஆக்சைடு எங்கேயுமே பிரியாது. பார்த்தீங்கன்னா போரோசிலிகேட்டினுடைய இப்போ பாரு அறை வெப்பநிலை வந்து 31 டிகிரி செல்சியஸ். இங்கே போரோசிலிகேஷனுடைய அது வந்து 120க்கு மேலே, 130க்கு மேலே போகுது. தண்ணீருடைய வெப்பநிலை 150-155க்கு போயிட்டுருக்கு பாருங்க. இதுதான் இது குவாண்டம் மெக்கானிசம். இந்த குவாண்டம் மெக்கானிசத்தை இது வேலை செய்யுது, வேறு எதுவும் வேலை செய்யாது. எவ்வளோ வேணாலும் நம்ம அந்த 100 டிகிரி தாண்டிட்டா எவ்வளோ வேணாலும் நம்ம மின்சாரத்தை குறைக்க முடியும். இப்போ பாருங்கள், எக்கச்சக்கமாக அதே உற்பத்தி ஆகுது, எக்கச்சக்கமாக அதே உற்பத்தி ஆகுது. நன்றி.